மஹிந்தவின் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் நாமலை பிரதமராக திட்டம். தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் மஹிந்த. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விடுத்துள்ள முக்கிய செய்தி. கோட்டாபய பதவி விலக வேண்டும், தேசிய மக்கள் சக்தியினர் அதிரடி முடிவு. இனவாதத்தை பயன்படுத்தி போராட்டத்தை திசை திருப்ப முயற்சி. நாடு முழுவதிலும் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையில் முன்னெடுக்கப்படும் பேருந்து சேவைகள். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் நாமல் ராஜபக்சவை பிரதமராக நியமிப்பதற்கான பிரேரணை அரசாங்கத்திற்குள் கலந்துரையாடப்பட்டு வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. மஹிந்த பதவி விலகினால் அந்த பதவிக்கு தகுதியானவர் நாமல் ராஜபக்ச மாத்திரமே என அரசாங்கத்தின் பலம் வாய்ந்த அமைச்சர்கள் குழு ஒன்று நாமல் ராஜபக்ச மற்றும் பிரதமருக்கு அறிவித்துள்ளனர். நாமல் ராஜபக்சவை பிரதமராக நியமிக்க ஜோன்சன் பெர்னாண்டோ, ரோகிதாபே குணவர்த்தனம், மஹிந்தானந்த அழுத் கமகே உள்ளிட்ட அமைச்சர்கள் குழுவே முன்னின்று செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதிக்கோ அல்லது பிரதமருக்கோ நாட்டின் தற்போதைய நெருக்கடிகளுக்கு எவ்வித தீர்வும் இல்லை என்பது பிரதமரின் நாட்டு மக்களுக்கான உரையிலிருந்து தெளிவாக புரிகிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் புலப்படுவது என்ன விடயம் என்றால், எமது மக்கள் என்ன கோருகின்றனர் என்ற நிலைப்பாட்டை முற்றிலும் புரிந்து கொள்ளாத விதமாகவே பதிலை வழங்கியுள்ளார் என்பதையாகும். பிரதமரின் அறிக்கையில் நாடு எதிர்நோக்கும் தற்போதைய நெருக்கடிக்கான தீர்வை முன்வைக்கவோ அல்லது அதற்கு தேவையான மாற்றீடுகள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை. குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் அனுதாபங்களை கூட முன்வைக்கவில்லை. ஏற்றுமதி தொழிலுக்கு தேவையான எரிபொருளை நேரடியாக வழங்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் சென்னை அபிவிருத்தி சபையின் கோரிக்கைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் சுமித் விஜயசிங் தெரிவித்துள்ளார். தமக்கு வழங்கப்படும் எரிபொருளின் பெறுமதி டாலரில் செலுத்தப்படும் என சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தெரிவித்துள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்றுமதியை இலக்காக கொண்டு 350 நிறுவனங்களுக்கு எரிபொருளை வழங்குவதற்கு ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி தேசிய மக்கள் சக்தியினர் பாத யாத்திரை முன்னெடுக்கவுள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் ஷில்வா இது குறித்து தெரிவித்துள்ளார். இது மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான போராட்டம் என்பதால் அனைத்து மக்களும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இதன்படி எதிர்வரும் 17 தேதி காலை 9 மணிக்கு களுத்துறை வேறுவலை நகரில் ஆரம்பமாகும் யாத்திரை 19 தேதி கொழும்பை வந்தடைய உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களின் பாதையை மாற்றுவதற்காக அரசாங்கம் இனவாதத்தை பயன்படுத்த முயல்கிறது என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமைச் செயலாளர் ரெல்வின் ஷில்வா தெரிவித்துள்ளார். மக்களின் போராட்டங்கள் திசை மாற்றவும் ஆர்ப்பாட்டங்களை கலைக்கவும் ராஜபக்ச அரசாங்கம் சதி செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையில் பேருந்து சேவையில் ஈடுபடுத்தப்படும் என அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. சிறு எண்ணிக்கையிலான பேருந்துகள் இன்று நாடு முழுவதிலும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ஒன்றியத்தின் பொதுச் செயலாளர் அஞ்சன பிராஞ்சி தெரிவித்தார். இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் இன்று சேவையில் ஈடுபடுத்தப்படாது என சபையின் பணிப்பாளர் பந்துக்க ஸ்வர்ண வச்ச தெரிவித்துள்ளார். மஹிந்தவின் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் நாமலை பிரதமராக திட்டம். தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் மஹிந்த. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விடுத்துள்ள முக்கிய செய்தி. கோட்டாபய பதவி விலக வேண்டும், தேசிய மக்கள் சக்தியினர் அதிரடி முடிவு. இனவாதத்தை பயன்படுத்தி போராட்டத்தை திசை திருப்ப முயற்சி. நாடு முழுவதிலும் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையில் முன்னெடுக்கப்படும் பேருந்து சேவைகள்.